நாசால ஒரு மாசத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பத்தி தான் இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போறோம். வெல்கம் டு சைபர் பிளாகர். இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2021 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு லான்ச் ஆச்சு. இந்த டெலஸ்கோப்போட ஹைலைட்டே இதில் இருக்க மிரர். ஆமாம், இதில் மிரர் செட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 18 மிரர் செட் பண்ணியிருக்காங்க. இதில் மேலே கோட்டிங் கொடுத்தது கோல்டில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ செலவாச்சுன்னா 48.25 கிராம்ஸ் கோல்டு அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மிரர் தான். ஏன்னா எந்த அவங்களோட ஒரு விரல் கூட படக்கூடாதாம, விரல் பட்டாலும் ஏதாவதுன்ட்டு விரல் படாமல் வேக்கம் சாம்பர் 350 நானோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே 18 மிரரையும் அடைச்சதை எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. சரி சார், இது பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். இது மொத்தம் 5 லேயராக கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முடிய அளவுக்கு தான் இருக்குமாம். -200 டிகிரியாக தாங்கறதுக்கு வேண்டியதான் இந்த 5 லேயர் சன்ஷைட் வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் லான்ச் ஆன ஹம்பிள் டெலஸ்கோப் வந்து நம்ம இடத்த தான் சுற்றி இருக்கு. அதனால் அது எதோ ரிப்பேர் ஆச்சுன்னா கூட நம்ம போய் சரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ போகிற ஜெம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து 15 லட்சம் கிலோமீட்டருக்கு தொலைவில் போகுது. இந்த டெலஸ்கோப் எல்லாம் மொத்தமாக செய்ய எவ்வளோ செலவாச்சுன்னா 74,000 கோடி செலவாயிருக்கு. அதெல்லாம் எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணக்கப்புறம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 2021ல். அப்புறம் 18 மிரரோட வேலை என்னென்னா, இது போய் மூவிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்குதுல்ல, அந்த ஃபோட்டோவை இந்த மிரரில் பட்டு 18 ஃபோட்டோவாக அவங்களுக்கு வரும். அதுலேருந்து எல்லாம் கம்பேர் பண்ணி கிளியரான ஃபோட்டோ கிளியரான அவுட்புட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மூவிங்கில் இருக்கும்போது கிளியரான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க அந்த டெலஸ்கோப்பில் 126 மோட்டர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. நான்